எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு யோசிக்கீங்க. யாரா நீங்களா? ஏறி அந்த பொய் சொல்லி கூட்டு வந்திருக்கீங்க? நாங்க பொய் சொல்லி கூட்டு வந்ததே நீ உண்மைய சொல்லணுங்கிறதுக்காக தான். சொல்லு, யார் அந்த பவுலர், என்ன சிக்னல், எத்தனாவது ஓவர், எவ்வளவு ரன்னு சொல்றா? நீங்க அந்த சூறாவளி ஹீரோ தானே? சுஸ்கோ, இன்னும் படமே ரிலீஸ் ஆகல, அதுக்குள்ள எப்படி ஃபேமஸ் ஆயிட்டேன்னு. படத்தை ரிலீஸ் பண்றதை விட்டு என்ன ஏன்டா புடிச்சு வச்சிருக்கீங்க? முதல்ல என்ன ரிலீஸ் பண்ணுங்கடா. தம்பி, நான் கேட்ட நாலு கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்றேன்னா நீயும் படமும் ஒன்னா ரிலீஸ் ஆயிடலாம். புரியலடா எப்பா, முதல்ல பாம்பேல நடந்துச்சே மூணு கொலை, அதை நான் செஞ்சனா இல்லையா? அதை சொல்லு. உன்னை போலீஸ் கிட்ட இருந்து இட்டாரதுக்கு அது நான் சொன்ன கதை. நீ சொன்ன கதையெல்லாம் எனக்கு வேணாம், உன் சொந்த கதையை சொல்லு, அப்பதான் எனக்கு என்ன தெரியுமோ அதை உன்ட்ட சொல்லுவேன். ராம்பாட்டுக்கு இந்த தியேட்டர் நட்டு நிம்மதியா இருந்த திடீர்னு ஒரு நாள் வந்ததோ இந்த கர்மாந்திரம். ஹீரோவா நடிக்கணும்னு சொல்லிச்சு, அதுக்கு இந்த மாமாங்கிற சப்போர்ட் வேற. சரி, ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ இந்த ஷார்ட் ஃபிலிம் தான் எடுக்கிறாங்களே, அவங்களை வச்சு எடுத்துக்கோன்னு ஓகே சொல்லிட்டேன். இதுக்கு ஆக்ஷன் ஹீரோ ஆகணுமா அர்ஜுன் சார்ல, அதுக்கு ஒரு டைரக்டர் வந்தானுங்க, அவன் ஏதோ ரோடு மூவி எடுக்கிறான். நானும் ரோடு ஓரமா நின்று எடுத்துருவான்னு நினச்சி செய்யடான்னு சொல்லிட்டேன். நம்ம ஆள் வந்தார்ல, அவர்கிட்ட அப்படி இப்படின்னு 10 கோடி ரூபாய் வாங்கி படத்தை முடிச்சேன். போன வாரம் ஆள் வந்தார், வந்து ட்ரெய்லர் பார்த்தார். தனித்தனியா வந்தா தலைவலி, கண்வலி, கைவலி, கால்வலி, பல்வலி, ஒட்டுமொத்த பாட்டிக்கு ஒரே நேரத்துல வந்தா சூறாவளிடா. Rahul, I love you. Sandhya, பாகிஸ்தான்காரன் எல்லையில பிரச்சனை பண்றான், கன்னடால காவேரி பிரச்சனை, ஆந்திரால தெலுங்கானா, அதை விட இலங்கையில ஒரு இனம் அழிஞ்சிருக்கு. என்னை சுத்தி இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது எப்படி சந்தியா என்ன லவ் பண்ண முடியும்? அப்ப உங்க கூட டூயட் பண்ணுங்கற என்னுடைய கனவு கனவுலயே பாடி கச்சலாம். என்னையே கொலை பண்ணிருவியா? இங்கிருந்து உயிர் தப்பி போகணும்னா என் கால்ல விழுறா, வா விடா கால விடா. என்னது காமெடி என்ன இதுவா? நம்ம ஹீரோனா மீன் கூட என் பிக்சர்ல ரெண்டு சீன் நடிச்சிருக்கு, டைரக்டரோ ட்ரைலரோ என் ஷார்ட் போடல. எத்தனை கர்மத்தை தான் ஜனங்க தாங்குவாங்க? கங்கையா, மொத்தம் வட்டியோட சேர்த்து 10 கோடி தானே உன் கணக்கு? ஆமாண்ணே, அடுத்த வாரம் வேந்தர் மூவிஸ் ரெட் ஜாயிண்ட் கிளவுட் நைன் ஸ்டுடியோ என்னலாம் படம் பார்க்குறாங்கண்ணே, வியாபாரம் ஆகிடும். அக்ரிமெண்ட் போட்டதும் அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுறேண்ணே. அவங்க நல்ல ஓடுற படத்தை தானே வாங்கிட்டு இருக்காங்க, இதே இப்படி வாங்குவாங்க. வணக்கண்ணே. கோபி, படம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கேண்ணே. போன வாரம் கூட நம்ம தியேட்டர் நல்ல ஷேர் உங்க படம். வெரி குட். யாரு
வேற யாரும் இல்லை அவன், நம்ம தியேட்டர் ஆப்ரேட்டர். காலையில் வரும்போது நல்லதாக இருந்தால் என்னன்னு தெரியல, இவங்க படத்தோட ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்து ஒரே வாந்தியாக எடுத்துகிட்டு இருக்கான். ரெண்டு தடவை பேதியும் போயிட்டான். அண்ணே, நான் வேணா சந்தானத்தை வச்சு ஒரு நல்லா ஷூட் பண்ணி ஒரு ட்ராக் சேர்த்துருவானே. ஏன் அந்த தம்பி நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையே? போடா போய் மூஞ்சி கழுவு. கொஞ்சம் ரித்திக் ரோஷம் போடா. எதற்கு நிற்காத, எனக்கே வாந்தி வர மாதிரி இருக்கு. கங்கையா அண்ணே, அவங்களுக்கெல்லாம் எப்போ படம் காட்ட போகிறேன்னு சொன்னேன். வர வரேன். அதுக்கு முன்னாடி என் கடனை செட்டில் பண்ணிவிடு. அப்படி இல்லைன்னா நீ இருப்ப, உன் பையன் இருக்க மாட்டான். எடுறா உடனே. ஆளை வந்தார் கடன் அடிக்கிறதுக்காக. வீட்டு பத்திரம் தியேட்டர் பத்திரம் எல்லாத்தையும் எடுத்துன்னு சாந்திலால் சேட்டை பார்க்க போயிருந்தேன். அங்கே தான் நான் மொதல் தடவையாக தயாளன் பார்த்தேன். சேட்டு, ஏதோ முக்கியமான மீட்டிங்கா? நான் வேணா போயிட்டு அப்புறம் வரேன். அரே அரே, ருக் 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 தேவாய், ருக் யார், அரே ருக். உனக்காக தான் காலையிலேருந்து வெயிட்டிங். அரே தூமிரம் மகாலட்சுமி, அரே இவங்கெல்லாம் முக்கியமானவங்க கிடையாது. ஏ நாயுடு, 10 மினிட் வெயிட் கர், நம்மளோ காத்தேன். தயா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா 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 வா. சேட்டே, டால்பட்டு ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்கான், நேராக பார்த்ததே இல்லை, கொஞ்சம் லிங்க் பண்ணி விட. தயாபாய், சென்னை மேட்சை கரெக்டாக முடி, உன்னை ஆல்பர்ட்டே கூப்பிட்டு பார்ப்பார். அரே யாதேனா யார், போன டைம் ராஜஸ்தான் டீமில் ஒரு பாலரை சூப்பராக செட் பண்ணி 8வது ஓவரில் 16 ரன் கொடுக்க வச்சேன். பெட்டிங்கில் நம்ம 200 கோடி ரூபா சம்பாதிச்சோம். இப்போது சென்னை டீமில் அப்படி எவனாவது ஒருத்த மாட்டுவானா? மாட்டாமல் எங்கே போகிறான்? சேட்டே, இப்போல்லாம் பிளேயர்ஸ் 20-23 வயசில் விளையாட வராங்க, 30-32 வயசில் ரிட்டையர் ஆயிடுறாங்க. ஆடுறது 10 வருஷம் தான், அது கூட நல்ல ஃபார்மில் இருந்தால் தான். அதுக்குள்ளே மேட்சுக்கு 2 லட்சம் ரூபான்னு எவ்வளோ தான் சம்பாதிச்சிட முடியும்? பார்க்க சுமாராக இருக்கிறவன் விளம்பரப்படத்தில் நடிக்க போயிடுறான், பேச தெரிஞ்சவன் கமெண்ட்ரின்னு போயிடுறான். இது ரெண்டுமே இல்லாதவன் துட்டுக்கு என்ன பண்ணுவான்? சேட்டு, எல்லா டீம்லேயும் ஆடி ஜெயிக்க 10 பேர் இருந்தால் ஆடாமல் ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தர்ப்பான்ல. கரெக்டாக சொன்னேன். நீ பணத்தை மட்டும் இறக்கு, ஆளை கவுக்கிற வேலையை நான் பார்த்துக்கிறேன். சரி, பணத்தை போய் வாங்கிறியா? பிளேயர்ஸ் எல்லாம் 3 நாள் கழிச்சு தான் வராங்க, நான் பணத்தை அப்போ வாங்கிக்கிறேன். அரே கே யார், 3 நாளைக்கு அப்புறம் நான் திருப்பதியில் இருப்பேனே. ஜாயலோஜி, நீ இல்லைன்னா என்ன? பணத்தை வீட்டில் கொடுத்துருப்போம். போன தடவை வின் பண்ணது ஒன்னாலே என்னாலே நினைச்சியா? எல்லாம் பாபியோட கைராசி. என்ன ப்ரோ விளையாடுறீங்களா? பெட்டிங்கை பற்றின டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறதுனால எனக்கு என்ன ப்ரோ லாபம்? எப்படி காப்பி கலக்கும் போதே முதல்ல டிக்கெட்ஸ் ஊற்றிட்டு தருவாத பால் கலக்கணும், அப்போ தான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வேணும்னு உனக்கு தெரியும். இந்த தகவலாம் ஏதாவது லாபம் எதிர்பார்த்து சொன்னானா? ஒரு ஃப்ரெண்ட்லியே தானே சொன்னான், அதே மாதிரி சொல்லக்கூடாதா? யோ, அது மிக்சிங் இல்லையா, ஃபிக்ஸிங். எவ்வளோ கூடி தெரியுமா? அந்த சேட்டு எவ்வளோ பணம் தரேன்னு சொன்னானோ அதையும் நானும் கொடுத்துறேன்பா. ரொம்ப கடத்திருக்கிறேன்பா, நீ உதவி பண்ண அடிச்சிருவேன் ப்ளீஸ். 50 லட்சம். சரி, எப்போ தரணும்? நாளைக்கே. தகவல் இப்போ சொல்வேன். மேட்சுக்கு முதல் நாள் நான் உனக்கு ஃபோன் பண்ணி எந்த ஓவர் எவ்வளோ ரன்னு என்ன சிக்னல் எல்லா டீட்டெயிலையும் சொல்கிறேன். அப்போ இந்த புக்கியோட நம்பருக்கு ஃபோன் பண்ணி 1-5 பெட்டு கட்டு, 5 மடங்கு லாபம். என்ஜாய். 50 லாக்ஸ். மாமே ஒக்க நிமிஷம் பாசு, எங்களுக்கு எல்லா தெரிஞ்ச பிக்சர் எடுத்து சானல் லாஸ் ஆகி போயிருந்து, இப்படி ஒன்றும் தெரியாத கிரிக்கெட்டில் இறங்குறோம். இந்த பெட்டிங்கோ அது இதினி, அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் செய்யண்டி எல்லாக்கா ப்ளீஸ். கிரிக்கெட்ல சூதாட்டம் எப்படி நடக்குதுன்னு எங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தயாளன் பக்கத்து கிரவுண்டுக்கு எங்களை கூட்டின்னு போனான். அங்க ஒரு பையன் சூப்பரா பால் போட்டு வந்தான், அவன் போலிங்க யாரும் டச் பண்ணவே முடியல. அப்போ இப்ப போலிங் போறான்ல அந்த பையன், அடுத்த ஓவர்ல 10 ரன் கொடுப்பான், 500 ரூபாய் பந்தயம். ஏய் தம்பி, என்ன உன் அடுத்த ஓவர்ல ஒரு 10 ரன் கொடுக்கணும், கொடுக்குறியா? நான் கொடுக்கணும். 50 ரூபாய் தரேன்டா. தூ, இந்த பெட் மேட்ச் ஜெயிச்சாலே 100 ரூபாய் கிடைக்கும். 150, 200 ரூபாய். ஃப்ரெண்ட் நம்பர் தரேன், 250 ரூபீஸ்க்கு டாப் அப் பண்றியா? ஓ, சைஸ்க்கு 250ஆ? ஆமா, ஏன் இருக்க கூடாதா? இருக்கலாம்டா, நம்பர் சொல்லு. 9884 0. ஏய் வாடா வாடா வாடா, ஏய் பின்னாடி பின்னாடி. ஃபோர் ஆமா, விட்ரா போறா.
என்னயா? நோ பால். பாசு, ஒரு 500 ரூபாயில் முடிகிற மேட்ரிக்கே 50 லட்சம் ரூபா அடுக்குதுனாவே, ஒக்க 1000 ரூபாயில் ஃபினிஷ் சேசு. யோ, இது லோக்கல் மேட்சா? இந்த ஆள் தானே சூறாவளி. அந்த மாதிரி நான் சொல்கிறது சேப்பாக்கம். சூப்பர் ஸ்டார் படம் மாதிரி சும்மா ஓப்பனிங்க மிரட்டும். நோர் முஸ்கரா கலீஜ். இந்தாப்பா பார்த்துக்கப்பா, உன்னை தான்ப்பா நம்பியிருக்கேன்.